கலைஞருடைய மகன். சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். எனக்கு மக்கள்கிட்ட ஓட்ட கேட்கறத விட என் நாட்டை காக்குறதா எனக்கு பெருசு. நான் சினிமால கூட போய் வாய்ப்பு கொடுக்கறேன் கேட்டது வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாலும் அவங்க வீட்டை பார்த்துக்க போறாங்க. 25th March 1989 in the assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. 1989 மார்ச் 25ஆம் தேதி நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் இந்த திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திமுகவும் காங்கிரசும் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய உள்ளூர் தலைவர்கள் எப்போதும் அமைதிக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இன்னும் கூட சொல்றேன், பிரதமர் மோடி அவர்களை அன்னைக்கு சட்டமன்றத்தில் அப்போ ஜெயலலிதாவுக்கு பக்கத்தில் இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள். அவர் அப்போ ஜெயலலிதாவோட பக்கத்தில் இருக்கிறார், அந்த கட்சியில் இருக்கிறார், அதிமுக இருக்கிறார். அதிமுக விட்டு விலகி வந்ததற்கு பிறகு அதே திருநாவுக்கரசு அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து அன்னைக்கு 89 மார்ச் 25ஆம் தேதி என்ன நடந்துச்சுங்கிறத புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு அதே சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. ஆக இதெல்லாம் ஒரு நாடகம் வேண்டும் என்று பட்ஜெட் படிக்கிறப்போ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக திமுக ஆட்சியை கவிழ்த்திடலாம் அப்படின்னு திட்டமிட்டு நடந்த நாடகம். அதுக்கு நானும் உடந்தையாக இருந்தேன், இப்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி அந்த பேச்சு அவை குறிப்பில் இருக்கு. இன்னைக்கும் போய் அவை குறிப்பில் எடுத்து பார்த்தா தெரியும். மோடி அவர்களே, தயவு செஞ்சு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க பிரதமர், நான் சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர், வேணும்னா சொல்லுங்க, நாளைக்கு அவருடைய திருநாவுக்கரசு பேசிய பேச்ச உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்களே புரிஞ்சுப்பீங்க.